இன்றைய சூழல் அறிவும் வரிசையில் நடக்க இருக்கும் மறந்து போன சூழல் சார்ந்த மரபு விளையாட்டுகள் ஓர் அறிமுகம் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வணக்கம். இன்று சூழல் பற்றி பேசும் வகையில் 2 நாட்களாக சூழலில் மிகப்பெரிய பிரச்சனைகள் நடந்து வருகிறது. அந்த எடுத்து முக்கியமாக விசாகப்பட்டினத்தில் நடந்த விஷக்கழிவு மற்றும் ராய்ப்பூரில் நடந்த காகித ஆலையில் விஷக்கழிவு மற்றும் தமிழகத்தில் நடந்த பின்னலாடையில் தீ விபத்து ஆகிய இடங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் விரைவில் குணமடைய வேண்டி இந்நிகழ்வை தொடங்குவோம். முக்கியமாக இன்றைய நிகழ்வு எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்பதை குறித்து கூறிவிட்டு திரு சதாசிவம்யாவை பேசுவார்கள். தற்போதுள்ள நவீன விளையாட்டுகள் எல்லாமே பார்த்தோம் என்றால் எல்லாவற்றிலும் நெகிழி கலந்த ஒரு விளையாட்டாகத்தான் இருக்கிறது. மட்டைப்பந்தாகட்டும், பூப்பந்தாகட்டும், கைப்பந்தாகட்டும், நெகிழியோ நெகிழி கலந்த ரப்பரலான உபகரணங்களால் ஆன விளையாட்டாகத்தான் இருக்கிறது. அந்த நெகிழியை நாம் கையில் படும்போதும் அதை உடம்பில் உராய்க்கும் போதும் பல இன்னல்கள் நமக்கும் அந்த நெகிழி மக்காத காரணத்தால் சூழலுக்கும் ஏற்படுகிறது. அதையெல்லாம் தவிர்த்து 30 ஆண்டுகள் பின்னே சென்றால் நாம் விளையாடி கொண்டிருந்த விளையாட்டுகளை பார்த்தோம் என்றால் அவை அனைத்தும் சூழல் சார்ந்ததாகவும் மண் சார்ந்ததாகவும் ஒற்றுமை சார்ந்ததாகவும் இருக்கும். அதை பற்றி விரிவாக நம்முடன் இருக்கும் தமிழகத்தின் தலை சிறந்த கதை சொல்லியான சதாசிவம் ஐயா தற்போது உரையாற்றுவார். 50 நிமிடங்கள் உரை, பின்னர் கேள்வி பதில் இருக்கும். ஐயா உரையாற்றும் போது அனைவரையும் அமைதி காக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. இனி எல்லோருக்கும் மாலை வணக்கம். 2வது முறையாக பரவிசூழ் உலகு இந்த குழுவில் இந்த மாதிரியான ஒரு உலகடகு நேரத்தில் 2வது முறையாக இணையவழியிலே வந்து உங்களை எல்லாம் பார்ப்பதில் சந்திப்பதில் ஒரு பெரும் மகிழ்ச்சி. நாம் இன்னைக்கு பேச போற தலைப்பு மறந்து போன மரபுனுடைய விளையாட்டுகள்னு பேசுறோம். பொதுவா விளையாட்டுகள் என்பது ஒரு மண்ணிலிருந்து தோன்றுபவர். நம்ம சாதாரணமா எந்த விளையாட்டும் பொழுது போக்குவதற்காக விளையாடப்படுவதல்ல, அவை எல்லாம் பொழுதை ஆக்குவதற்காக விளையாடும். ஒரு மண்ணினுடைய வாழ்வியலை, ஒரு மண்ணினுடைய பண்பாட்டின், ஒரு மண்ணினுடைய சமூக வாழ்வை சார்ந்ததுதான் எல்லா விளையாட்டுகளும். அத்தகைய விளையாட்டுகளில் குறிப்பாக தமிழகத்திலே நீங்கள் பார்க்கிற விளையாட்டை இன்னொரு இன மக்களிடமே இல்லையா இருக்காது. அது ஒவ்வொரு இன மக்களும் தொடர்ந்து தன்னுடைய அந்த மண்ணிலிருந்து உழைப்பிலிருந்துதான் அவர்கள் தொடர்ந்து விளையாட்டை கற்று வருகிறார்கள். அந்த வகையிலே நாம் நம்மளுடைய மரபு சார்ந்த விளையாட்டுகளில் கொஞ்சமாவது பார்க்கலாம். ஏன்னா எல்லாம் முழுக்க முழுக்க நம்மளுடைய மரபு சார்ந்த விளையாட்டுகளை மறந்து போயிருக்கிறோம். அதை கொஞ்சமாவது ஞாபகப்படுத்த வேண்டும் அல்லது மீட்டெடுக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு பேசலாம். பொதுவாக மண்ணிலிருந்துதான் ஒவ்வொரு விளையாட்டும் தொடங்குகிறது. நீங்கள் ஒரு 40-45 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீர்களே ஆனால் மழை பெய்த மறுநாள் கொஞ்சம் மண் ஈரமா இருக்கும். அந்த ஈர மண்ணினுடைய அந்த வாசனையும் எல்லா குழந்தைகளையும் ஈர்க்கும். நேர தேங்காய் தொட்டிகளை கொண்டு போய் அந்த தேங்காய் தொட்டியிலே அந்த ஈர மண்ணை எல்லாம் போட்டு இட்டு நிரப்பி அந்த தேங்காய் தொட்டியை குப்புற கமத்தி கொண்டு ஒரு சின்ன கல் எடுத்து அப்படி பாடிட்டே அடிப்பாங்க. இந்த பாட்டு எப்படி இருக்குன்னா, அந்த கொக்கு முட்டை வா வா வா, குருவி முட்டை வா வா வா. ஒவ்வொரு முறை அடிக்கும் போது கொக்கு முட்டை வா வா வா, குருவி முட்டை வா வா வா, பொறிச்சு வெளியே வா வா வா, கொண்டு முட்டை வா வா வான்னு ஒரு உயிர் வருகிறது மண்ணிலிருந்து என்பதற்கான குறியீடு தான் அந்த விளையாட்டு. எல்லா விளையாட்டுகளுக்குள்ளும் பாடல் இருக்கும். அந்த பாடலில் ஒரு ஆழ்ந்த பொருள் இருக்கும். வெறும் மண்ணிலிருந்து முட்டை வருமா? அப்படி அல்ல. குழந்தைகள் மண்ணில் உயிர் வருகிறது என்பதை அழுத்தமாக சொல்லுகிறார்கள். அதனால்தான் கொக்கு முட்டை வாவா, குருவி முட்டை வாவா என்று மண்ணிலிருந்து உயிர்கள் வருவதாக சொல்லுகிறார்கள் அந்த குழந்தைகள். நான் குழந்தைகளிடத்திலே நீங்கள் எப்போதாவது கேட்டு பாருங்கள், 3 வயது குழந்தையிடத்திலே பேசி பாருங்கள் நண்பர்களே, அந்த 3 வயது குழந்தையினுடைய உயரத்திற்கு உங்களை உயர்த்தி கொண்டு நீங்கள் பேச வேண்டும். மழை எங்கே இருந்து வருகிறது என்று நீங்கள் கேட்டு பாருங்கள் குழந்தையே, அவர்கள் சொல்லுவார்கள் மழை மண்ணிலிருந்து வருகிறது என்பார்.
உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். ஐயோ, மழை மண்ணிலிருந்தா வருகிறது, மழையெல்லாம் விண்ணிலிருந்தல்லவா வருகிறது என்பீர்கள். உண்மையில் குழந்தை சொன்னதுதான் மிகச் சரியானது. மழை மண்ணிலிருந்துதான் வருகிறது, மண்ணிலிருந்து புறப்படுகிறது, மண்ணுக்கு திரும்புகிறது. அதுதான் மழை. மழை மண்ணிலிருந்து புறப்பட்டு போயிருக்கிறது, மண்ணுக்கு திரும்புகிறது, அதுதான் மழை. ஆக மண்ணில் இருந்துதான் மழை வருகிறது என்பது எல்லா குழந்தைகளுக்கும் தெரியும் என்பது ரொம்ப முக்கியமான. மண்ணோடு தான் அவர்களுடைய விளையாட்டு இருக்கும். ஏன்னா மண்ணில் இருந்துதான் கலைகள் பிறக்கின்றன. அப்போ மண்ணில விளையாடுற மிக முக்கியமான விளையாட்டுகளையும் நாம் இந்த கிச்சு கிச்சு தாம்பாளன்னு ஒரு விளையாட்டு இருக்கும். இந்த பாடலின் ரிதமே ரொம்ப அழகா இருக்கும். கிச்சு கிச்சு தாம்பாளம், கீயா கீயா தாம்பாளம்னு அந்த பாட்டு அழகான பாட்டா இருக்கு. ரெண்டு பேரும் விளையாடலாம். ஏன் அப்படி ரெண்டு பேரும் விளையாடணும், அந்த கிச்சு கிச்சு தாம்பாளத்தை ஏன் நாம் பேச வேண்டும், அது மண்ணோடு எப்படி தொடர்பு இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பாலும் இந்த கிச்சு கிச்சு தாம்பாளம் மணலில் விளையாடுகிற ஒரு விளையாட்டாகும். இப்ப அன்னைக்கெல்லாம் எல்லா இடங்களிலும், மக்கள் வசிக்கிற ஊர் புறங்களில், எல்லா இடங்களிலும் ஏதேனும் ஒரு ஓடை இருக்கும், சின்ன சின்ன அந்த இதுதான் கிச்சு கிச்சு தாம்பாளம். அப்போ எங்க சின்ன சின்ன இருக்கு, அங்க போய் மணல் அள்ளிட்டு வருவோம். எப்படியும் மணல் கிடைக்கும், ஏன்னா அப்ப வந்து ஓடைகள் மணல் மண்ணோடிய அந்த இது எல்லாம் இருந்துச்சு. இந்த மணலை அள்ளி கொண்டு வந்து மண் அப்படியே நம்ம ரெண்டு பேரும் தள்ளி உட்கார்ந்து ஒரு 3 அடி வித்தியாசத்துல உட்கார்ந்துட்டு அந்த மண் அப்படியே பரப்பி வச்சு நடுவுல ஒரு குச்சி வைப்பாங்க. குச்சி வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு கல்லுல, அந்த கல்லுல எச்சையை தொட்டு எச்சமா மானமானு கேட்பாங்க. எச்சமா மானமானு கேட்டா எச்சைன்னு சொன்னா எச்சை விழுந்துச்சுதான். இந்த பூவா தலையா விளையாட்டு மருதாது. அப்ப நம்ம எச்சை ஏன் சொல்லணும்னு, நான் மானமே அப்படின்னு சொல்லுவோம்னு வச்சிருக்கேன். அதை சுண்டி விட்டு உறகு விழுந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஆப்போசிட் இருக்கிறவங்க அந்த குச்சியை கையில எடுத்துக்குவாங்க. குச்சியை கையில எடுத்து அப்படி மண்ணில் அலைய வைக்கிற அந்த அழகு நீங்க சாதாரணம் அல்ல. மணலோடு அந்த கை விரல்கள் உள்ளே போய் அலைந்து அலைந்து அந்த குச்சியை ஒரு பக்கம் ஒழிச்சு வச்சுக்கோங்க. இப்ப நமக்கு என்ன வாய்ப்புனா, எந்த இடத்துல அந்த குச்சி இருக்கிறது என்பதை மிக நுட்பமாக பார்க்க வேண்டும். ஏன்னா மண்ணுக்குள்ள போகும்போது அந்த குச்சியை அந்த நமக்கு முன்னாடி ஆடுகிறவர்கள் எந்த இடத்திலே ஒழித்து வைப்பார்கள் என்று ரொம்ப நுட்பமா நம்ம பார்க்கணும். நம்ம பார்த்துட்டு இருக்கிறத தெரிஞ்சு அவங்க இன்னொரு இடத்துல ஒழிச்சு வைப்பாங்க, அங்கதான் இருக்கணும். அப்ப நம்ம ரெண்டு கைய ஒன்னா வச்சு ஒரு இடத்துல அமுத்தணும். அமுத்தும் போது என்ன பண்ணுவாங்க, அங்க குச்சி இருக்கான்னு பார்ப்பாங்க, அங்க குச்சி அங்க இருக்காது. இப்படி தொடர்ந்து 10 முறை தோற்று போனால், 10 முறை தோற்று போனாலும் நாம் 10 முறை தோற்று போனோமே என்று எந்த சங்கடமும் இல்லாத விளையாட்டு தான் கிச்சு கிச்சு தாம்பாளம். 10 முறை அவர்கள் தொடர்ந்து தோற்று போனால் அந்த மணலிலிருந்து அந்த குச்சி எடுத்து, அந்த மணலை எடுத்து கொஞ்சம் உள்ளங்கையில் வைத்து, அந்த குச்சியும் உள்ளங்கையிலே வைத்து அவர்கள் இரு கண்களையும் பொத்தி கொஞ்சம் தூரம் அப்படியே கூட்டிட்டு போவாங்க. அப்படி வளைச்சு 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 கூட்டிட்டு போய் ஒரு பக்கம் அது கீழே போடுனா, நம்ம அந்த மண்ணோட குச்சியும் கீழே போட்டுருவோம், அந்த மணல் மண்ணு எல்லாம் போயிடும். மறுபடியும் கண்ணை பொத்திட்டு கொஞ்சம் தூரம் போய் விட்டுட்டு, நீ குச்சி எங்கேயும் போட்ட எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவான். நம்ம அது போய் எடுத்துட்டு வரோம்மா. அந்த கண்ணை இறுக மூடிய பிறகு நீங்க, அதுதான் கிச்சு கிச்சு விளையாட்டில் இருக்கிற அந்த பெரிய விஷயம். கண்களை மூடிய பிறகு மனக்கண் என்கிற ஒரு 1000 கண் இருக்கும். எங்கு நடக்கிறோம், எந்த திசையில் நடக்கிறோம், எங்கு மணல் கொட்டி இருக்கிறோம், எங்கு குச்சி கிடைக்கும் என்று 1000 கண்ணில் பார்க்கிறோமே, 1000 கண்ணில் இது பண்றோமே, அதுதான் அந்த விளையாட்டிலே இருக்கிற மிகுந்த நுட்பமான விளையாட்டு. அது ஆடாட சலிக்காத விளையாட்டு தான் அந்த கிச்சு கிச்சு விளையாட்டு. நாம் இவ்வளவு தூரம் இந்த மண்ணோடு நெருங்கிய விளையாட்டுக்களை, இதெல்லாம் மண்ணோடு இருக்கிற விளையாட்டு, மண்ணோடு நெருங்கி இருக்கிற விளையாட்டு என்று பேசுகிற போது, குறிப்பாக தீபக் இந்த முன்னுரையிலே சொன்னார், நேற்று விசாகப்பட்டினத்தில் அல்ல வேறு இடங்களிலே நச்சு கசிவாய்வுகளில் ஏராளமான தொழிலாளிகள் இன்னைக்கு இல்லாம நம்மோடு இருக்காங்க. இந்த சூழலுடைய மிக மோசமான செய்திகளும், இந்தியா எங்கும் இருக்கிற அபாயகரமான தொழிலாளும் தொடர்ந்து நமக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதற்கு சாட்சியாக நேற்று திறந்த விசாகப்பட்டினத்தில் அந்த எல்ஜி கம்பெனியின் ரசாயன கசிவு ஒரு காரணமாக இருக்கிறது என்று, மரபு சார்ந்த விளையாட்டுக்களை தொடங்குவதற்கு முன்பாகவே அவர் ஒரு சின்ன கோடிட்டு காட்டியது
உள்ளபடியே இன்றைக்கெல்லாம் நாம் நம்பி நம் குழந்தைகளை இந்த மண்ணில் கை வைக்க வைத்து விட முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. எப்படி குழந்தைகளை நீ மண்ணிலே கை வை என சொல்லுவோம்? ஏனென்றால் நாம் இந்த மண்ணை நன்றாக்கி இருக்கிறோம். அது எதிரால் நஞ்சாக்கி இருக்கிறோம், உயிர்கொல்லிகளால் நஞ்சாக்கி இருக்கிறோம், நெகிழியை போட்டு போட்டு நஞ்சாக்கி இருக்கிறோம், முழுக்க ரசாயனங்களை கொட்டி கொட்டி மண்ணை நஞ்சாக்கி வைத்து விட்டு மண்ணோடு விளையாடுகிற, மண்ணிலிருந்து உயிர் வரும் என்று குழந்தைகள் நம்பி விளையாடாத அளவுக்கு நமக்கு ஒரு 50 ஆண்டு காலத்தில் நாம் இந்த வாழ்க்கை சூழலை மாற்றி இருக்கிறோம் என்பதைத்தான் நமக்கு ஏற்கனவே தொலைந்து போன அந்த கிச்சு கிச்சு தாம்பாளம் நமக்கு ஞாபகப்படுத்துது. அது இந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம். குறிப்பாக தமிழர்களுக்கு வேனில் காலம் என்பது மகிழ்ச்சியான காலம். பெரும்பாலும் விளையாட்டுகள், அதிக விளையாட்டுகள் இருக்கிற நேரம் இந்த நேரம் தான். இப்பதான் நமக்கு நொங்கு கிடைக்கும். இப்ப நொங்கு கிடைக்கும்னா எப்படி நொங்கு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த நொங்கு வண்டி செய்வதற்கு காசு கொடுத்து நொங்கு வாங்க வேண்டியது இருக்காது. எங்காவது நொங்கு வெட்டுவார்கள், நாங்கள் நொங்குக்கு முன்பு குரம்பை பிஞ்சுன்னு அதுக்கு பேர் இருக்கு. குரம்பியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் நாளாகும்னு எங்களுக்கு தெரியும். குரம்பைக்கு இருந்து கொஞ்சம் பெருசான அதுக்கு பேர் குதம்பைன்னு பேர். அது குதம்பை ஆயிருச்சு, இனி வெட்டிடுவாங்கன்னு தெரியும். சித்திரை மாசம், பங்குனி சித்திரை 2 மாதத்துக்குள் நொங்கு கொலகொலையாக வெட்டும் போது நாம் போய் நின்றால் போதும், நமக்கும் கொஞ்சம் அந்த வெட்டி தருவாங்க. அப்பெல்லாம் இந்த நொங்க தனியாலாம் எடுத்து கொடுக்குமாண்டா, கொஞ்சம் சீவி கொடுப்பாங்க. நாங்க இந்த 3 நொங்கு இருக்கிற, 3 கண்ணு இருக்கிறத கொடுங்க ஐயா, 3 கண்ணு இருக்கிறத கொடுங்கன்னு வாங்கிக்குவோம். இப்போ 3 கண்ணு இருக்கிற அந்த நொங்கை வாங்குச்சுன்னா நொங்கை நாம் கட்டர்களால் நோண்டி சாப்பிடணும். அவங்க சொல்லுவாங்க, வேங்குற அளவுக்கு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அப்படி கட்ட விரலை உள்ளே விட்டு முதல்ல அந்த நொங்க பிதுக்கிற போது பளீரென்று அடிக்கும் பாருங்க தண்ணி, அதுக்குள்ளிருந்து முகத்துல அடிக்கும் ஒரு விதமான வாசம் இருக்கு, அதுல ஒரு இளம் சூடும் இருக்கு. அந்த சுகத்தை எல்லாம் இந்த இப்ப இருக்கிற தலைமுறை அனுபவித்தாக எனக்கு தெரியவில்லை. அப்படி அந்த கட்ட விரலை உள்ளுட்டு நோண்டி நோண்டி அழகாக போகிறமே அந்த வகைக்கு அந்த இனிப்பும் அந்த சதையும் உள்ளே போய்விட்டு சரிசமமாக இருக்கிற காய்கள் 2 ஒரே மாதிரி இருக்கும், சைஸ் அளவு ஒரே மாதிரி இருக்கிற 2 அந்த காய் பணங்காய்களை கொண்டு வந்து குச்சி ஒன்று குத்தி இடையில கவிட்டி குச்சி ஒன்று சரியா பண்ணி அப்படி நொங்கு ஓட்ட அப்படியே தொடங்குறோம். இந்த வண்டியை மேடு பள்ளம் எல்லா பக்கம் ஓட்டலாம். ஒரு 10 நாள் ஓட்டும் போது அந்த வண்டி கலண்டு விழுந்துடும். ஏன் கலண்டு விழுந்துதுன்னு சொன்னா அப்படியே காஞ்சு போயிடும், சூம்பி அப்படியே காஞ்சு போயிடும். காஞ்சு போன பிறகு அதை தொடர்ந்து அந்த வண்டியை ஓட்ட முடியாது. அப்போ அந்த வண்டியை ஓட்ட முடியாத போது அந்த அது அப்படியே வெளியே போயிட்டு இன்னொரு வண்டி நம்ம இது பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த காஞ்சு போன இது வந்து இன்னொரு பக்கம் மக்கிற குப்பைகளால் அது மக்கி போயிடும். அவ்வளவுதான், நமக்கு நொங்கு போச்சு அப்படிங்கிற விஷயம் இல்லை. இப்போ அந்த ஓலைகள், காஞ்ச ஓலைகளை வெட்டி கீழே போடுவாங்க. நீங்க அந்த பனை மரம் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு இருக்குன்னு மட்டும் பாருங்க. நொங்கு வண்டியோடு மட்டுமே வேண்டாம், விட்டுற வேண்டாம் அந்த மரத்தை. இப்போ காஞ்ச இலைகளை வெட்டி கீழே போடுவாங்க. காஞ்ச இலைகளை வெட்டி கீழே போட்ட பிறகு பனங்காத்தாடி செய்கிற நேரம் இந்த மாதிரி நேரம், காற்றடிக்கிற நேரம் தான். பனங்காத்தாடி செஞ்சுட்டு அப்படி சுத்தி ஓடும் போது காற்று எந்த திசையில் அடிக்கிறதோ அந்த திசையை எதிர்க்கு அதை புடிச்சிட்டு ஓடும் போது அந்த குறிப்பாக கருவேல மரமும் தட்டுக்குச்சியும் பன ஓலையும் போடுகிற அந்த சத்தம் நமக்கு ரொம்ப அழகா இருக்கும். நீங்க எதிர்கால புடிச்சிட்டு கொஞ்சம் ஓடணும், நின்னாலும் சுத்து ஓடிச்சுன்னா இன்னும் அதிவேகத்துல சுத்தம். நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி காத்துல அப்படியே மேல பறக்கிற மாதிரி ஒரு இது ஏற்படும், சுகம் ஏற்படும். அந்த காத்தாடியை புடிச்சுட்டே குழந்தைகளை ஓடுவாங்க. அடுத்தது இந்த காற்றோடு விளையாடுற விளையாட்டில் காத்தாடி மட்டுமல்ல, பட்டமும் மிக முக்கியமான ஒன்று. இப்ப பட்டம் நமக்கு வேணும். நீங்க பட்டம் அப்படின்னா காகிதம் மட்டும் இருந்தா போதும், உடனே பட்டம் செஞ்சிடலாம் அப்படின்னு தயவு செய்து நினைச்சுக்க வேண்டாம். அப்போ இந்த பட்டம் செய்யறதுன்னா அது ஒரு கலை. பேப்பரை கொண்டு வந்து செவ்வகமா வெட்டணும், வெட்டி அழகா வெட்டி 2 குச்சிகளை கொண்டு வந்து ஒரு குச்சியை வந்து அப்படியே நேரா வச்சுட்டு இன்னொரு குச்சியை வளைக்கணும். வளைச்சிட்டு அதுக்கு மீசை வைக்கணும். நீங்க பட்டத்துக்கு மீசை வைக்கிற அழகு தனி அழகு, பட்டத்துக்கு வாள் வைக்கணும். அப்புறம் ரொம்ப இந்த சூச்சம்னு ஒன்று இருக்கு பட்டம், இந்த நூல்ல கட்டுற இதுல சூச்சம்னு, இந்த சூச்சம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், பட்டம் மேல பறக்காது, எலும்பாது, கீழேயே சுத்தி சுத்தி ரவுண்ட் அடிச்சு
கீழே விழுந்துரு, அந்த சூட்சம் போடுகிற வேலையே ஒரு நல்ல கலையா இருக்கும். சில பேருக்கு தான் அந்த நூலை கரெக்டா ஓட்ட போட்டு அந்த சூட்சத்துக்கு எவ்வளவு நூலை நம்ம விடணும்னு தெரிஞ்சு கரெக்டா சென்ட்ரா பண்ணி அந்த அந்த சூட்சம் பண்ணுச்சுன்னா ரெண்டு பேர் வேணும் பட்டம் இருக்கு. ஒருத்தர் ஒரு 50 அடி தூரம் தள்ளி நின்றுட்டு அந்த பட்டத்தை அந்த காற்று திசையில் எவ்வளவு வேகத்தில் காற்றடிக்கிறது, எந்த திசையில் காற்று அடிக்கிறது என்பதெல்லாம் கணித்து காற்றோடு விளையாடுகிற விளையாட்டு தான் பட்டம். நம்ம வெறும் பாட்டுல வரும் வெயிலோடு விளையாடின்னு. நாம் வெயிலோடு மட்டுமல்ல நண்பர்களே, நீரோடு விளையாடி இருக்கிறோம், மண்ணோடு விளையாடி இருக்கிறோம், காற்றோடு விளையாடி இருக்கிறோம், இயற்கையின் எல்லா அங்கங்களோடும் ஒன்றாக கலந்திருப்பதுதான் இந்த பட்டம். இந்த பட்டத்துக்கு அந்த மீசை வைத்து அதெல்லாம் பார்க்க வைத்து விட்டு பிறகு வெகு தூரம் பறந்து போகும். அது ஒரு 1.5 கிலோமீட்டர் அளவுக்கு தொலைவில் பறக்கிற பட்டத்தை தான் நிறைய குழந்தைகள் பார்ப்பார்கள், நிறைய தம்பிகள் கூடி விடுவார். கொஞ்சம் பெரிய பசங்க தான் அந்த பட்டத்தை விடுவாங்க, கூட தம்பிகள் வந்து யாரு பட்டம் அதிகமா பறக்குது ஹைட்ல பறக்குதுன்னு பார்க்க வருவான். அப்ப தம்பிகள் சொல்லுவாங்க, அண்ணா தந்தி கொடுக்கலாம் அப்படின்பா. பட்டம் 1.5 கிலோமீட்டர் தூரம் பறக்கும், அப்பதான் தந்தி கொடுக்க முடியும். ஏன்னா அந்த நம்ம சுத்தி வச்சிருக்கிற நூல் கண்டிப்பா வெறும் குச்சி தான் இருக்கும். அந்த நூலெல்லாம் ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் இந்த பட்டம் போகிற உயரத்துக்கு நூல் அப்படி போயிருக்கும். அப்பதான் கொடுப்ப தந்தி, அவ பேப்பரை அப்படியே கிழிச்சிட்டு வருவான், சதுர பேப்பரை கிழிச்சிட்டு வருவான். அந்த சின்ன ஒரு ஓட்டை ஒன்ன போட்டு கரெக்டா கொண்டு வந்த நூலோட விட்டோம்னா ஒரு அப்படியே இந்த இங்க கீழிருந்து 1.5 கிலோமீட்டருக்கு அந்த பேப்பர் போய் அந்த சூச்சத்துக்கிட்ட நிற்கும். அந்த தந்தி போற அழகு தான் அப்படி கைகட்டு சிரிப்பா ரசிப்பான். இந்த காற்றோடு விளைய வெறும் காகிதத்தையும் காற்றையும் பயன்படுத்தி நாம் நம்ம தொடர்ந்து விளையாண்ட விளையாட்டு தான் பட்டங்கிற விளையாட்டு. இந்த கொங்கு வட்டார வட்டத்துல இந்த மாஞ்சா போடுற வேலையெல்லாம் இருக்காது. பாட்டிலை உடைத்து வந்து அதெல்லாம் பண்ணி அந்த மாஞ்சா போடுகிற வேலை இல்லாமல் வெறும் நூல் தான். வெறும் நூலில் இருப்போம் பெரும்பாலும் பட்டங்கள் அறுந்து போகும். ஒருவரை ஒருவர் பட்டங்களை கொண்டு வந்து மோதாமல் அறுக்காமல் இருப்போம். ஆனால் காற்றில் ஆங்கெங்குவோ அந்த பட்டம் அறுந்து போனாலும் அந்த பட்டம் வெகு தூரம் எங்கோவோ விழுந்து விடுமே தவிர அந்த பட்டத்துக்கு இந்த கொங்கு வட்டாரத்திலே இந்த இந்த வேலை செய்யறதெல்லாம் கிடையாது. மாஞ்சா போடுற வேலை, பட்டம் விடுவது ஒரு நல்ல கலை, காற்றினுடைய மொழியை தெரிந்த கலை. எந்த பயல்கள் பட்டம் விட்டார்களோ அந்த பயல்தான் ஏரோப்ளைனும் ஓட்டினார்கள் என்பதுதான் ஒரு பெரிய நல்ல செய்தியாக இருக்கிறது. அடுத்த ஒரு விளையாட்டு பம்பரம். இது அதுக்கடுத்தது பம்பரம் வந்துடும். ஏன் பம்பரம் வருதுன்னா நம்ம ஒரே விளையாட்டை தொடர்ந்து விளையாட மாட்டோம். ஒரு 10 நாளுக்கு ஒரு முறை விளையாட்டு மாறும். ஏன்னா காலம் மாறுது, மழைக்காலம் ஆரம்பிக்குது, மீண்டும் மழைக்காலம் தொடங்குது, வெயில் ஏற்படுது, காற்று அடிக்குது, நொங்கு கிடைக்குது, என்ன கிடைக்குமோ அதையெல்லாம் கொண்டு வந்து அதுதான் பொருள், அதுதான் விளையாட்டு பொருள். நாமளும் போய் தனியா காசு கொடுத்து எந்த பொருளையும் வாங்க வேண்டியதில்லை. அப்பா அம்மா இடத்துல போய் எனக்கு காசு கொடு, எனக்கு இந்த பொம்மையை வாங்கித்தா, அந்த பொம்மையை வாங்கித்தா என்று அழுகிற வேலை இல்லை. முழுக்க தச்சார்பு வாழ்க்கை விளையாட்டு தான் நம்மளுடைய முழு விளையாட்டுகள் என்பது இந்த பம்பரம். அதே மாதிரி இந்த பம்பரத்துக்கு ஆணி அடிக்கிறது தான் ஒரு பெரிய வேலை. நீங்க ஆணியை மட்டும் கோணையா அடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பம்பரம் பொழந்துரும், அந்த பம்பரம் சுத்தா. ஆணி அடிக்கிறது நல்ல மைய பகுதியில சரியா அடிக்கணும். ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் உள்ள அது அந்த இது இறங்கணும், ஆழம் இறங்கணும். அதிக ஆழம் இறங்குச்சுன்னா பம்பரம் பொழந்துரும். நீங்க கொஞ்சம் கோணையா ஆணிய அடிச்சிட்டீங்கன்னா தக்கடலை போட ஆரம்பிச்சிடும், உரந்தா. மிகச்செறியாக இங்க வைக்கிற அந்த ஆணிதான் அப்படி பூமியில் நின்று அப்படி உறங்கும். உறங்கும் போது எல்லாம் விளையாடும் போது இப்ப மாங்கொட்டை கொண்டு வருவோம். இப்ப எல்லாம் மாங்காயை சப்பி முழுக்க சித்திரை மாசத்தில் பங்குனி சித்திரையில் கிடைக்கிற மாங்காயை ஆங்காங்கு சாப்பிட்டு போட்டிருப்போம். இப்ப கொட்டைகளை எல்லாம் ஒன்றாக கொண்டு வந்து முதலில் குட்டைய ஒரு ரவுண்டு போட்டு அந்த அந்த கொட்டையெல்லாம் வைப்பான். மாங்கொட்டையெல்லாம் அடுக்கி வச்சு மாங்கொட்டையை வெளியேற்றி முடிச்சதுக்கு பிறகு ஒரே நேரத்தில் பம்பரத்தை கீழே போடணும். சாட்டைங்கிறதும் ஒரு சரியான அளவுல வேணும். சாட்டைங்கிறதுனால நமக்கு எப்படி வேணா வச்சுக்க முடியாது. குட்டையா போனாலும் சரிப்பட்டு வராது, அதிகமா போனாலும் சரிப்பட்டு வராது. அளவா சாட்டை வைக்கணும். இப்ப அந்த சாட்டை நுனியில வந்து ஒரு சோடா மூடியை கட்டிட்டோம்னா அந்த கை விரல்ல நல்ல இது அந்த பம்பரத்தை சுத்த முடியும். நாங்க என்ன பண்ணுவோம்னா சோடா மூடி நிறைய கிடைக்காப்போம். அப்ப இருக்கிற சோடாக்களை ஒரு 2-3 சோடாக்கள் தான் அப்ப இருக்கும். இந்த கொக்கோ கோலாவெல்லாம் அப்ப இருக்காது. எல்லாமே சின்ன சின்ன சோடா கடைகள், அது பெரும்பாலும் சின்சர் நல்லா அப்ப விற்பாங்க.
இந்த சிஞ்சர் எல்லாம் விற்கிற கடையில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சோடா மூடி கிடைக்கும். இந்த சோடா மூடியை கொண்டு போய் நம்ம ரயில் தண்டவாளத்தில் வச்சோம்னா எப்போ அது ரயில் வந்து அதை அமுத்திட்டு போச்சுன்னா அப்படியே சதுர நாட்டா அப்படியே சதுரம் ஆகி நல்லா வட்டம் ஆயிரும். அதுக்கு சென்ட்ரல் ஒரு ஓட்டையை போட்டு இந்த சாட்டை நுடை எடுத்து சாட்டை நுடையை நல்லா முடிச்சு வச்சிட்டோம்னா பம்பரத்தை கலவை சுற்றி பம்பரை திருப்பி அப்படி கீழே போட்டோம்னா ஒரு சத்தத்தோட உறங்கு. இப்போ என்ன பண்ணுவோம், எல்லா பம்பரத்தை போட்டு தில்லான் எடுக்கணும். தில்லான் எடுப்பது அது ஒரு பெரிய கலையா இருக்கு. அந்த சாட்டையில தில்லான் எடுக்கிற அழகு இன்னைக்கு பசங்களுக்கு அதெல்லாம் அந்த லாபகம் வருமானு எனக்கு தெரியல. அப்படி அப்படி தில்லான் எடுத்துக்கணும். யாரு கடைசியா தில்லான் எடுக்காங்களோ அவங்க வந்து தோத்தவங்க, அந்த வட்டத்துக்குள்ள அவங்க பம்பரை வைக்கணும். ஆனா ஒவ்வொருத்தனும் பம்பரத்து மேல காதலா இருப்பான். அவன் பம்பரத்துக்கு அழகான வண்ணம் அடிச்சிருப்பான், நல்ல ஆணி அடிச்சிருப்பான், நல்லா நின்று அப்படி உறங்கு. அந்த பம்பரத்தை வைத்தால் அடுத்தவர்கள் அதை அந்த அடிக்கும் போது அந்த ஆணி வந்து பம்பரத்தில் குத்தி ஆணி அந்த பம்பரம் சொத்தையா போகும். சில நேரங்கள்ல அந்த இது அழகாயிரு போயிடும். அப்ப அந்த பம்பரத்தை காப்பாற்ற வேண்டும். நாம் நேசிக்கிற நல்லா இருக்கிற பம்பரத்தை காப்பாற்றோம்னா வேற என்ன வைக்கிறோம்னா ஒரு மாற்று பம்பரம் வைக்கணும். அந்த மாற்று பம்பரத்துக்கு பேர் பொண்டாட்டி பம்பரம்னு. நீங்க ஒவ்வொரு இதுக்கு பின்னாடியும் இருக்கிற அந்த பெயர் சொற்கள், அந்த ஆட்ட விதிகள், இது எல்லாம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அன்றைக்கு அந்த சமூக நிலவியல் கண்ணுக்கு வந்துட்டே இருக்கும். பொண்டாட்டி பம்பரத்தை வைக்கிற அப்படின்பா. பொண்டாட்டி பம்பரம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே அது அடி வாங்கி சொத்தையா இருக்கும். ஏன்னா அது நிறைய பக்கம் வச்சு 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 ஆணி குத்து அதிகமா வாங்கின பம்பரமா இருக்கும். அதைய வைப்பான், வச்சானா சில பேர் அதை அடித்து அவன் வெளியே கொண்டு வந்துடுவான். இப்ப எனக்கு அது என்ன தோன்றுகிறது என்றால், ஒரு பெண் வந்து வீட்டில் அவ அடி வாங்கினா, வீட்டில் அடி வாங்கினா, வீதிகளில் அடி வாங்கினாள், விளையாட்டிலும் அடி வாங்கினாள், விதியே என்று அவள் நம்மோடு வாழ்ந்தாள் என்றெல்லாம் நமக்கு நினைக்க தோன்றுகிற அளவுக்கு நிலப்புறத்துவ ஆட்சியில் பெண்களினுடைய பார்வையை, பெண்களை எப்படி பார்த்தோம் என்பதை ஒரு பம்பரத்தினுடைய அந்த விளையாட்டும், பம்பரத்திலே வருகிற ஒரே ஒரு சொல்லாடலையும் வைத்துக் கொண்டு ஒரு சமூகத்தையே நாம் மதிப்பீடு செய்ய முடியும். பம்பரத்தை போட்டு கீழேயே விளைவிக்க முடியாம உள்ளங்கையில் அப்படி ஏந்தி நிற்கும் போது ஒரு பூமி உரண்டை நம் கையிலே வைத்திருக்கிறோம், அது சுத்துகிறது என்கிற ஒரு அணுகு நமக்கு கிடைக்கும். பம்பரம் விளையாடுவர்கள் கட்டாயமா எலி பிடிப்பாங்க. எலி பிடிக்கிறதுனா அந்த பம்பரத்தை, அந்த சாட்டையினுடைய நுனியை கொஞ்சம் அப்படியே நாக்கில் தடவி அதை பிரிச்சு விட்டு இந்த பம்பரத்தை போட்டால் அது கீழே உறங்கும். உறங்கும் போது அந்த சாட்டையினுடைய நுனியை கொண்டு போய் உறங்க இடத்துல வச்சுட்டீங்கன்னா பம்பரத்தை அந்த அப்படியே சாட்டை சுத்தி அப்படி பம்பரம் படுத்துக்கு. எவ்வளவு விசையாக ஒரு பம்பரம் இது பண்ணாலும் சுத்தினாலும் இந்த சாட்டை நுனியை கொண்டு வச்சிங்கன்னா படுத்துக்கும். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த இப்ப இருக்கிற இந்த நாகரீகம், பண்பாட்டு நாகரீகம், உலகமயம் எல்லாம் அப்படி ஒரு மாய கயிறுவோடு எனக்கு தெரிகிறது. பம்பரம் போல் சுற்றி கொண்டிருந்த நம்மை எலி பிடிப்பதைப் போல இன்றைக்கு அவர்கள் படுக்க வைத்திருக்கிறார்களோ என்று எனக்கு பம்பரத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தோணும். அப்படித்தான் இருக்கு. ஆனா எந்த விளையாட்டிலும் குப்பைகள் இல்லை என்பதை நான் உங்களுக்கு பிறகு சொல்லணும். எந்த விளையாட்டும் குப்பைகள் இல்லை. குப்பைகள் போட வேண்டிய அவசியம் இல்லாதது, அவையெல்லாம் மக்கி போற அந்த கொட்டைகள், மாங்கொட்டைகள், பம்பரம் எல்லாம் அந்த விளையாட்டு முடிந்த பிறகு இன்னொரு விளையாட்டுக்கு போவதற்குள் இந்த மாங்கொட்டைகள் பரவலாக பல இடங்களில் போயிடும். அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா மாஞ்செடிகள் கணக்கு வழக்கு இல்லாம வகதோடு எங்கெங்கேயோ முளைச்சு கிடக்கு. சில மரங்கள் வரும், சில மரங்கள் போனாலும் கூட நாம் போட்ட குப்பை என எதுவும் இல்லாமல் அது எல்லாம் மரங்களாக இருந்தன. நாம விளையாட்டுக்கு பாருங்க, நீங்க வேப்பங்குட்டை எடுத்துக்குவோக்காயா, அதே மாதிரி புளியங்குட்டைத்தான் எடுத்துக்குவோம். எல்லாமே விதைகளாக இருந்தது. நீங்க என்னதான் எவ்வளவு விளையாடினாலும் அதையெல்லாம் திருப்பி வீதியிலே போட்டால் அவையெல்லாம் திரும்ப இது என்னாகும், திரும்ப பூவாகும், செடியாகும், காயாகும், கனியாகுமே ஒழிய ஒருபோதும் குப்பையாகாத விளையாட்டு தான் தமிழர் விளையாட்டா இருந்துச்சு. இன்னைக்கு நான் பார்க்கிற எல்லா பக்கம் தாயை விளையாடுறேன். 42 நாட்களாக இந்த உலகம் அடங்கி கிடக்கிற இந்த நேரத்தில் எப்படித்தான் இவன் தாய் விளையாடுறான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் இருக்கிற பகுதியிலே ஒரு 10 இடத்தில் விளையாடுகிறார். சுற்றி வர எங்கு பார்த்தாலும் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என்று எந்த பேதமும் மற்ற அவர்கள் எல்லாம் தாயும் விளையாடி கொண்டிருக்கிறார். அது காலையில் தொடங்கினால் இரவு வரையில் விளையாடுகிறார். மாலை 6 மணிக்கு உட்கார்ந்தால் இரவு 12 மணி வரைக்கும் அந்த தாயம் விளையாடுகிற ஒரு போக்கும்
திடீர் என்று 40 நாளில் தோன்றி இருப்பது எனக்கு ஆச்சரியமாக இல்லை. ஏன் ஆச்சரியமாக இல்லை என்று சொன்னால், மரபு சார்ந்த அந்த மரபணு, நாம் என்னென்னலாம் விளையாடினோமோ அந்த மரபணுவை அவர்கள் இன்னும் வச்சிருக்கிறாங்க, அது இன்னும் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அதுவும் இந்த தாயம் என்கிற விளையாட்டு மிக தொன்மையான விளையாட்டு. இதுக்கு சற்று ஏறக்குறைய ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு, ஒரு தாயம் விளையாட்டு ஒரு 10,000 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த மண்ணில் இருக்குது அப்படின்னு சொல்றோம். ஐயா நீங்க பாட்டுல 10,000 ஆண்டுகள் சொல்றீங்களே, எதை வச்சு சொல்றீங்கய்யா, என்னையா ஆவணம் இருக்கு, என்ன ரெக்கார்ட் இருக்கு உங்ககிட்ட? சமீபத்திலே கீழடியிலே நாம் சில ஆய்வுகளுக்கான சில தோன்றணும், சில தொல்லட்சங்கள் கிடைச்சது. அதுல பாத்தீங்கன்னா தாயம் கிடைச்சது. தாயங்கள் எப்படி கிடைச்சதுன்னா, யானை தந்தத்தால் செய்யப்பட்ட தாயங்கள் கிடைச்சது. இன்னும் சில பக்கம் பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்பு கிடைச்ச அந்த தாயங்களா எலும்பால் செய்யப்பட்ட தாயம், அதுக்கு பிறகான தாயங்கள் புறா இந்த இரும்புல கிடைச்சிருக்குது, வெள்ளியில கிடைச்சிருக்கு, தங்கத்திலும் கிடைத்திருக்கிறது, தங்கத்தால் தாயக்கட்டைகள் கிடைத்திருக்கிறது. அப்போ எங்க கிடைச்சிருக்குது முதல் தங்கம் எப்படி இருக்குன்னா, இந்த உருட்டுற அந்த கட்டை தாயக்கட்டை எலும்பால் செய்யப்பட்டது என சொல்லுகிற போது, அது வேட்டை சமூகத்தை சார்ந்திருக்கிற மக்களால் செய்யப்பட்டதுன்னு அர்த்தம். இந்த வேட்டை சமூகம்னா வேளாண் சமூகத்திற்கு நாம் வராத ஒரு பெரும் கூட்டத்தால் அந்த தாயம் விளையாடப்பட்டிருக்கிறது. எதற்காக அவர்கள் தாயம் விளையாட வேண்டும் என்றால், வேட்டையாடிய உணவை பகிர்ந்து கொள்வதற்காக முதலில் தாயம் விளையாடப்பட்டது. எதற்காக தாயம் விளையாடப்பட்டதுன்னா, சிற்றரசர்கள் தோன்றுகிறார்கள், வேளாண் சமூகம் தோன்றுகிறது. அப்ப சிற்றரசர்கள் தோன்றி வேளாண் சமூகம் தோன்றுகிற போது, காடு அழிக்கப்பட்ட காட்டில் இந்த நிலத்தை பங்கீடு செய்வது, யார் யாருக்கு எவ்வளவு கொண்டு போய் சேர்த்துவது, எவ்வளவு நிலங்களை தருவது என்பதற்காக இந்த தாயக்கட்டைகள் அன்னைக்கு உருட்டி யாரெல்லாம் வெற்றி பெறுகிறார்கள், எந்த காய்கள் விட்டு விடுகிறது அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு, அந்த அந்த எவ்வளவு சொல்லுதோ, கட்ட சொல்லுதோ, எவ்வளவு தாயம் ஒழுகுதோ, அதிலிருந்து நிலங்களை அவர்கள் பிரித்தார்கள் என்பதற்கான சான்றுகள் நம்மிடத்தில் இருக்கு. இன்னொரு பெரிய சான்றுன்னு சொல்ல போனா, மகாபாரத கதை கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அதுலையும் தாயங்கள் உருட்டப்படுது. அந்த உருட்டப்படுகிற அந்த தாயம் பாஞ்சாலியின் கதையில நீங்க எல்லாம் படிச்சிருக்கலாம், கேட்டிருக்கலாம். பாஞ்சாலி வெகுண்டழுவான். பாரதி தான் இந்த பாஞ்சாலி காவியம் எழுதுகிற போது பாஞ்சாலி கேட்பாள், நீ தாயம் உருட்டுகிறாய், சகுனி இந்த காயை உருட்டுவதிலே பெரிய கெட்டிக்காரனாக இருக்கிறார். அவர்கள் தொடர்ந்து தோற்று கொண்டிருக்கிறார்கள், தர்மருடைய கூட்டம் தொடர்ந்து தோற்று கொண்டிருக்கிறது. அவர்கள் எல்லாவற்றையும் வைத்து சூதாடி முடித்து விடுகிறார்கள். கடைசியாக கேட்கிறார், ஏன் உனக்கு ஒண்ணும் இல்லையா அப்படின்னு, எங்கிட்ட இருக்கிறது எல்லாம் சூதாடி நான் இந்த தாயத்தில் தோற்று விட்டேன்மா. அந்த தர்மன், ஏன் தருமா பொய் சொல்லுகிறாய், உனக்கான மனைவி இருக்கிறார் பாஞ்சாலி, நீ அவளை வைத்து சூதாடு என்றான். தர்மனும் பாஞ்சாலியை வைத்து சூதாடி தோற்ற பிறகு அவளுடைய சேலையை உருகும் போது, இந்த கிருஷ்ண பெருமாத்தா வந்ததுக்கான பெரிய வரலாறுகள் எல்லாம் சொன்னாலும் கூட, இந்த தாயத்திலே வஞ்சகம் இருந்தது, தாயத்திலே சூழ்ச்சிகள் இருந்தன, தாயக்கட்டைகளை உருட்டி நாடுகள் பிரிக்கப்பட்டன, தாயக்கட்டைகளை உருட்டி அதிகாரங்கள் செலுத்தப்பட்டன என்று போல, இந்த தாயம் என்கிற ஒரு விளையாட்டு நமக்கு ஒரு நீண்ட கால தொன்மையான விளையாட்டு. அந்த அதை சார்ந்த மரபணு நம்மோடு இன்றைக்கும் இருப்பது என்பதற்கு சாட்சி, இன்னைக்கும் நான் இப்போது பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் எங்கேனும் பல பக்கங்கள் தாயங்கள் விளையாடி கொண்டிருக்கலாம். தாயங்கள் விளையாடி கொண்டிருப்பவர்கள் அது தோன்றி இருக்கிற பெரும் வரலாற்றையும் சேர்ந்து தெரிந்து கொண்டால், தொடர்ந்து விளையாடுவதற்கும் பெரிய ஒரு ஒரு இதா இருக்கு, தொடர்ந்து விளையாடுற மகிழ்ச்சியா இருக்கும். அடுத்த விளையாட்டு பல்லாங்குழியை சொல்லலாம். இவையெல்லாம் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து பெரிய ஒரு கூட்டம் வேண்டியதில்லை. இந்த இந்த குழிக்கு பல்லாங்குழியில் பெரும்பாலும் இந்த பல்லாங்குழிக்கான இந்த பொருள் அழகான பெரிய என்ன மரம், அது அநேக கொய்யா மரத்தில் செய்யப்பட்டதாக இருக்கும். இப்போ கொய்யா மரங்கள் அதிகமா வீடுகள் இருந்து கொய்யா கட்டைகள் நீண்ட நாள் வந்து இருக்கும் நம்ம கிட்ட, அந்த உளுத்து போகாத அளவுக்கு உறுதியானவை கொய்யா கட்டைகள். அதுல அந்த பக்கம் ஒரு 7 துளைகள், இந்த பக்கம் ஒரு 7 துளைகள், அந்த அளவு பார்த்தீங்கன்னா மிகச்சரியா இருக்கும், அழகா இருக்கும். அதனுடைய
அந்த வேலைப்பாடே ரொம்ப அழகா இருக்கும். முழுக்க புளியம் கொட்டை, அந்த பக்கம் ஒரு ஏழு புளி, இந்த பக்கம் ஒரு ஏழு புளி, புளிக்கு அஞ்சு 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 கொட்டைகள் என்று சமமாகத்தான் முதல் இருக்கும். எல்லாத்துக்கும் சமம், இந்த பக்கம் உட்கார்ந்து சமமா இருக்கும், அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு சமமா இருக்கும். இப்போ சமம் குலைகிறது, எப்ப சமம் குலையுது, நாம் விளையாட தொடங்குகிற போது அப்படியே சமயம் அப்படியே குலையும். நிறைய பசு எடுப்பாங்க, ஒட்டி 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 பசு, பசுனா செல்வம்னு அர்த்தம். இந்த செல்வம் பசு என்கிற இந்த செல்வத்தை எடுத்து எடுத்து வைத்தவர்கள் திரும்ப அந்த காய அந்த குழியில வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஒரு பக்கம் என்ன ஆகும், மைனஸ் ஆகிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் இந்த பசு சேர்ந்துட்டே இருக்கும். நீங்க அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்வோட்டத்தின் மிகப்பெரிய வரலாறுகளை நம்மோடு பேசுவதுதான் பல்லாங்குழி. அதை பத்தி நான் இன்னும் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த செல்வம் சேர்கிறது, இப்ப செல்வம் ஒரு பக்கம் அப்படியே குறைஞ்சிருச்சு, கடைசி அஞ்சுதான் இருக்கும், ஒரு குழிக்கு காய் இருக்கும். இந்த ஏழு குழிகளில் ஆறு குழிகள் போயிருக்கும். முதலில் இந்த பல்லாங்குழி என்பது நிலத்தில் குழி தோண்டி விளையாடப்பட்டது, நீங்க வேற மாதிரி நினைச்சுக்காதீங்க, குழி தோண்டி விளையாடப்பட்டு ஆறு குழிகளை தான் பிடித்து வைத்த நிலத்தில் ஆறு பெரிய குழிகளை ஒருவர் இழந்திருக்கிறார் என்று ஒரு பொருள் இருக்கு. இன்னைக்கு சில பக்கம் பேர் பார்த்தீங்கன்னா காடு வாங்கி எத்தனை குழி வாங்கியிருக்கீங்க, நான் மூணு குழி வாங்கியிருக்கிறேன் எங்க காடு, நாங்க நாலு குழி வாங்கியிருக்கிறோம்னு சொல்லுவோம். அது ஒரு அளவு அவ்வளவுதான். இப்ப அஞ்சு குழி காணாம போச்சு, ஒரு குழியில இருந்துச்சுன்னா ஒரு காயை வந்து கஞ்சி காய்ச்சணும். இதுதான் அந்த விளையாட்டினுடைய கடைசி. பல்லாங்குழியிலே வெறும் ஐந்து காய் வைத்திருப்பவர்கள் ஒரு காயை வைத்து அப்படி கஞ்சி காய்ச்சணும். கஞ்சி காய்ச்சிட்டு அதுல நீங்க ஏதாவது வெற்றி பெற்றால் உங்களுக்கு காய்கள் ஏழு எட்டு ஒன்பது பத்து என்று நீங்கள் மீண்டும் வந்தால் விளையாடலாம். அப்படி போச்சுன்னா அடுத்த அந்த இன்னொரு சைடு உங்க காய் அஞ்சு காயும் போய் அந்த விழுந்துருச்சுன்னா உங்களால தொடர்ந்து பல்லாங்குழி எல்லாம் விளையாட முடியாது, உங்களுடைய எல்லா குழிகளும் காலியாகி போயிருக்கும் அப்படிங்கறதுதான் அதுல விஷயம் இருந்தது. ஆனா அதுல இந்த சொல்லாடல் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன வரும், நிலம் வருது. ஏன்னா நிலத்தில் தான் இந்த பல்லாங்குழி முதல் விளையாடப்பட்டது, முதல் நிலம் வருது, அடுத்தது பசு என்கிற விலங்கு வருது, இந்த புளியங்கொட்டை வருது, தாவரங்கள் வருது. இவையெல்லாம் சமமாகவும் இருக்க வேண்டும், எல்லா எல்லோருக்கும் சமத்துவமாகவும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அந்த விளையாட்டினுடைய பொருள். அந்த சமநிலை குலைகிற போது அங்கே ஒருவர் என்னாகிறாரு, ஒருத்தர் இல்லாம போறாரு, ஒருத்தர் அதிகமா வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது பல்லாங்குழி விளையாட்டு நமக்கு சொல்லிட்டே இருக்கும். அந்த அஞ்சாங்கல் விளையாட்டை நான் சொல்லணும், அது ஒரு நல்ல விளையாட்டு, அஞ்சாங்கல் விளையாட்டு. அதுக்கு பெரும்பாலும் தட்டாங்கல்னு கூட இந்த இந்த பகுதியில சொல்லுவோம். நீங்க அது அந்த இது இருந்தா போட்டா நல்லா இருக்கும், படம் இருந்தால் அதையும் கூட போடலாம். அஞ்சாங்கல் விளையாடுற ஒரு படம் இடத்துல இருந்தால் அந்த படத்தை கூட இப்போது இங்க போடலாம். ஏன்னா இந்த அஞ்சாங்கல் என்பதெல்லாம் கூழாங்கல் தானே, அழகான கூழாங்கல் தான் கல்லா நம்ம பொறுக்கிட்டு வந்து ஒரு பெட்டியில, இது அஞ்சாங்கல். இந்த படத்தை நீங்கள் கட்டாயம் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாகவே பார்க்கலாம். அன்றைக்கெல்லாம் கூழாங்கற்களை பொறுக்கி கொண்டு வந்து எப்போதும் அந்த கற்களை நம்ம ஒரு பெட்டியில போட்டு அதுவும் காகித கூடையில் போட்டு காப்பாற்றி இருக்கிற காலம் அந்த காலம். இந்த அஞ்சாங்கலுடைய விளையாட்டுடைய பாத்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகமா விளையாடுவோம் இந்த அஞ்சாங்கல் விளையாடுறோம். இப்ப அவங்களுடைய கை விரல நீங்க பாத்தீங்கன்னா கை நரம்புகளை பாத்தீங்கன்னா இந்த கல்லை கீழே வச்சுட்டு கல்லை மேல வீசி பிடிக்கணும், மூணு கல் எடுக்கணும். மூணாவது ஆட்டத்துல மூணு கல் எடுக்கணும்னா ஒரு கல்லை மேல வீசி அந்த கல்லு கீழே வர்றதுக்குள்ள இங்க மூணு கல் எடுக்கணும். அப்ப பக்கத்தில் இருக்கிற கல் அழுங்க கூடாது. அழுங்குதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்க தமிழுக்கு கிடைத்த ஒரு பெரிய வார்த்தை இது, அழுங்குதல். அழுங்காம குழுங்காம அப்படி ஒரு வார்த்தை சொல்ல, அழுங்க கூடாது. அடுத்த கல் சின்ன அசைவுகள், அழுங்குதல் என்றால் தமிழ்ல பாருங்க நீங்க, மெல்லிய அசைவு, ஒரு காற்று வந்து அசைகிற அசைவு தான். அந்த அசைவும் கூட இல்லாமல் அடுத்த கல் இல்லாமல் மூன்று கல்லை எடுக்க வேண்டும், மேலே போன கல்லை பிடிக்க வேண்டும். நீ இப்ப இந்த கை செய்கிற அந்த வேலை, கைகளுடைய நரம்புகள் செய்கிற வேலை எல்லாம் பாக்குற போது அவங்களுடைய கவனம் மேலே இருக்கிறது, மிகச்சரியாக கல்லை எடுக்கிற போது இன்றைக்கு வருகிற தைராய்டுன்னு ஒரு பிரச்சனை வரும். எல்லா பெண்களுக்கும் பெரும்பாலும் தைராய்டு பிரச்சனை வராமல் இருப்பதற்கு உடம்பிலே நல்ல வேலைகள்
அந்த ரெண்டு கையினுடைய நரம்புகளுக்கு கிடைத்திருக்கிற ஒரு நல்ல எக்ஸசைஸ் தான் இந்த அஞ்சாங்கள். நீங்க எல்லாம் அஞ்சாங்கள் விளையாடினால் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது இல்லைன்னு ஒன்னு இரு தலைமொழி. அப்ப என்ன இந்த இதுல விளையாட்டுல கிடைச்சிச்சுன்னா நமக்கு நரம்புகள், இந்த கை நரம்பு, அது நம்ம எக்ஸசைஸுக்கான பெரிய வேலை செய்வதே இல்லை. அழகான கவன குவிப்பு என்கிற இந்த அஞ்சாங்கள் விளையாட்டு எப்போது விளையாடுகிற விளையாட்டு என்ன எல்லாம் கேட்டால், பள்ளிக்கூடத்திலே ஒரு பீரியடில் காலையில் போனால் பெண் குழந்தைக்கும் ஆண் குழந்தைக்கும் ஒரு 10 நிமிடம் ஆவது இந்த அஞ்சாங்கல் விளையாட சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு பாடம் நடத்தினால் நன்றாக இருக்கும் என்று நான் பல பள்ளிகளில் பேசி இருக்கிறேன். சில பள்ளிகளில் கட்டாயம் செய்யலாம் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். அவையெல்லாம் நாம் கட்டாயம் மீட்டெடுக்க வேண்டும். நாம் இதுவரையிலும் உட்கார்ந்து பேசி இருக்கிற விளையாட்டுகளை பேசினோம். இந்த வீர விளையாட்டுகள்னு கொஞ்சம் இருக்கு. ஆமா, நம்ம விளையாட்டுகள்ல வீர விளையாட்டுகள் இருக்கு. யாரோ சொல்றாங்க கபடின்னு சொல்றாங்க, ஆனா முதல் வீர விளையாட்டுகளில் நொண்டியை சொல்ல வேண்டும். ஆமா, நொண்டியை தான் நொண்டி, இந்த விளையாட்டு தான் நொண்டி. நல்ல படம் இதுதான், அழகான படம், பெண்கள் விளையாடுகிற படம். இப்ப நொண்டி விளையாடுவதை பாருங்கள். நீங்கள் சில பேரு நொண்டி விளையாடுகிற ஒருவர் மட்டும்தான் ஒரு காலை மடித்து கொண்டு இரண்டு காலில் ஓடுவர்களை தொட வேண்டும். ஒரு குறிப்பிட்ட எல்லை, ஒரு கோடு இருக்கிறது, கோட்டுக்கு அந்த பிறகு அவர்கள் போயிட வரக்கூடாது. ஒரு காலில் ஓடி போய் தொட வேண்டும். ரெண்டு காலில் அவர்கள் ஓடுகிறார்கள், ஒருவர் ஒரு காலில் போய் தொட வேண்டும் என்பது ஒரு உள்ளபடியே வரலாற்றினுடைய ஒரு எச்சம் தான் அந்த விளையாட்டு. நீங்கள் ஆணிரை கவர்தல்னு ஒரு வார்த்தை தமிழ்ல இருக்கும், சங்க இலக்கியம் படித்தவர்களுக்கு தெரியும். ஆணிரை கவர்தல்னு நிறைய வரும். இந்த ஆணிரை கவர்தல் என்னன்னா வேற ஒண்ணுல மாடு திருடுதல் அப்படின்னு போறோம். அன்னைக்கெல்லாம் இனக்குழுக்களாக வாழ்ந்தோம். கொஞ்சம் பேர் நம்ம ஒரு 40-50 பேர் இருந்தா அது ஒரு குழு, ஒரு ஊர்ல இருப்போம். இன்னொருத்தர் ஒரு 40-50 பேர் இருப்போம், அது ஒரு குழு ஆகி இன்னொரு ஊர்ல இருப்பான். 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளி இருப்பான். ஒரு குழுவில் மாடு குறைஞ்சிரும். நீங்க மாடுங்கிறது நம்ம அப்ப ஏற்கனவே இல்லாமல் போய்விடுகிறது. அப்ப இந்த செல்வம் என்பது பசுவாக இன்றைக்கு இருக்கு. இப்போ ஒரு குழுல பசு இல்ல, இன்னொரு குழுவில் பசு இருக்கிறது. அந்த பசுவை திருடி வர வேண்டும். யாரு குறுக்க பேச வேண்டாம், அந்த பசுவை திருடி வர வேண்டும். யாரு திருடுவது? சிற்றரசர்கள் ஆலோசனை இருப்பான். அவன் சொல்லுவான், யாரு போய் அந்த இனக்குழு கூட்டத்தில் இருந்த பசுக்களை, அது சின்ன சின்ன குட்டி பசுக்களை எல்லாம் திருடி வருவதுன்னு கேட்கும் போது இளைஞர்கள் கொஞ்சம் முன் வருவான். நான் போய் அந்த பசுவை எப்படி திருடிட்டு வந்துடுறேன், நைட்டு போய் திருடிட்டு வர்றேன்னு சொல்லி போவான். போச்சுன்னா என்ன பெரிய தண்டனை சொன்னா, அன்னைக்கு பசுவை திருடர்களுக்கான தண்டனை ஒரு காலை வெட்டு. நீங்கள் கொஞ்சம் மிகுந்த கவனத்தோடு இதை கேட்க வேண்டும். ஒரு காலை வெட்டி விட்டால், ஐயோ ஒரு காலை வெட்டி விட்டார்களே என்று நீங்கள் அங்கே விழுந்து துடிக்க கூடாது. உங்களுடைய குழுவுக்கு வந்துவிட வேண்டும். அந்த ஒற்றை காலில் ரத்தம் ஒழுக ஒழுக ஒற்றை காலில் நொண்டி நொண்டி இன்னொரு தன்னுடைய சொந்த குழுவுக்கு வந்தவர்களின் சோக வரலாறு தான் இந்த நொண்டியின் கதை. அது பெரிய தன்னம்பிக்கை வளர்த்துகிற ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டில் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, இன்னைக்கு நொண்டி குழந்தைகள் விளையாடும், அது ஆண் குழந்தைகளும் விளையாடலாம், பெண் குழந்தையும் விளையாடுகிற போது, குறிப்பாக ஒரு காலை மடக்கி வைத்து விட்டு ஒரு காலில் வேகமாக ஓடுகிற போது, இந்த ரத்த ஓட்டம் என்பது சிறுநீரகத்திலும் பிறப்புறுப்பிலும் பாய்ந்து மலட்டுத்தம்மை எல்லாம் வராமல் கொஞ்சம் பாதுகாக்கிற உடம்பில் நல்ல இடத்திலே புகாத இடங்களிலே எல்லாம் இந்த ஓட்டத்தை, குறிப்பாக ரத்த ஓட்டத்தை சீராக்கிற ஒரு நல்ல உடல் பயிற்சியாக, மன உறுதியாக, தன்னம்பிக்கை தருகிற விளையாட்டாக நொண்டி விளையாட்டு இருக்கிறது. நொண்டி விளையாட்டை நீங்கள் கட்டாயம் நம் குழந்தைகளுக்கு கற்றுத்தருவது என்பது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. இன்னொருத்தர் சொன்னாரு, நொண்டியை விட வீர விளையாட்டு சடுகுடு அப்படி, அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். இதுவும் இதோட சேர்ந்ததுதான். சடுகுடுக்கும் இப்படி ஒரு பெரிய ஒரு வரலாறு. இந்த சடுகுடு என்பது கூட ஒரு மிகப்பெரிய களம் தான். இதுல இருந்து அங்க போயிட்டு வர்றது, அந்த குழுவோடு போய் இந்த பக்கம் ஒடியாறதுங்கிற ஒரு ஒரு விளையாட்டு தான் சடுகுடு. சடுகுடு ஒரு வீர விளையாட்டுன்னு ஏன் சொல்றோம்னா, அந்த பாடல் தொடங்குகிற போது நீங்கள் கவனிக்க வேண்டும். எல்லா விளையாட்டுகளிலும் பாடல் கொஞ்சம் மென்மையா இருக்கும். இந்த கிச்சு கிச்சு தாம்பாளம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மெல்லிசை பாடலா இருக்கும். கிச்சு கிச்சு தாம்பாளம், கியா கையா தாம்பாளம், ஒரு மெல்லிசையா இருக்கும். ஆனா சடுகுடு பாடல் ஒரு துள்ளலா இருக்கும்.
நான் தான் கோப்பண்டா, நல்லமுத்து, பேரண்டா, வெள்ளி பிறம்பெடுத்து விளையாட வாரண்டா 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 அப்படி சொல்லுவான். அப்படி எதிரொலிக்கு அந்த பாட்டு சடுகுட்டு மலையில ரண்டான சரிக்கு விழுந்தா கெளுட்டான 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 அப்படின்னு ஒரு சத்தம் கொடுத்துட்டு அப்படி களத்துல இறங்குவான் தொடையை தட்டிட்டு. அப்படி வீரம் அந்த மண்ணில் பிறந்ததை போல் இருக்கும். கபடி விளையாட்டு என்பது சாதாரணமான அது ஒரு தழுவுதல்னு அர்த்தம். ஒருவர் ஓடி போக பல பேர் அதை அப்படி தழுவுவார். நம்ம விளையாட்டுக்கள் எல்லாம் ஒற்றுமையான விளையாட்டுகள், ஒன்றோடு ஒன்று தழுவுகிற விளையாட்டு. அந்த ஒத்தை பையனுக்கு அந்த ஒத்தை பையனை பிடித்தால் அவன் வேர்வையோடு இருப்பான். அப்படி தழுவுகிற விளையாட்டு. அவன் யாரு என்ன, அவன் நண்பன், நமக்கு அவன் நமக்கு அவன் தோழன் தான். அவன் நமக்குள்ளே வேற எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் அவனை தழுவி அவனை தோக்கடிக்கிற விஷயமும் ஒரு பத்து பேர் பிடித்தால் அந்த பத்து பேரை விட்டு திணறி வெளிவருகிற ஒரு பெரிய விளையாட்டு, மூச்சடக்குகிற விளையாட்டு என்பது கபடி விளையாட்டு. தமிழர்களின் வீரத்தில் பதிந்த விளையாட்டு. சும்மா வீரம் வீரம் வீரனா வீரம், பத்து பேர் சேர்ந்து பிடிக்க அந்த கூட்டத்தில் பத்து பேருக்கும் போக்கு காட்டி விட்டு வருகிற ஒரு வீர விளையாட்டு தான் சடுகுடு விளையாட்டு. அது தமிழ் மண்ணின் விளையாட்டு, தமிழ் மண்ணுக்கே உரிய விளையாட்டு என்பதுதான் நாம தொடர்ந்து கபடியை இவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்கிற அது. நீங்க கிட்டிப்புள்ள கூட சொல்லலாம், கிட்டிப்புள்ள கட்டாயம் சொல்ல வேண்டும். கிட்டிப்புள் என்பது நம்ம இதுதான் கிட்டிப்புள், ஒரு பெரிய தாண்டு இன்னொன்னு புல் அப்படியே ஒரு வார்த்தை வரும், அது புழுதான் பறவைன்னு அர்த்தம். நீங்க அப்படி அந்த சின்ன குழியில வச்சு எழுப்பி அடிச்சிட்டான்னா ஒரு பறவை பறந்து வருவதை போல வெகு தூரம் போகும். இதுவும் இந்த காற்றோட சேர்ந்து விளையாடுறது. பட்ட விளையாட்டு முடிஞ்சிருச்சு, பட்டமெல்லாம் விட்டு முடிஞ்ச பிறகு காற்றடிக்கிற திசையில நம்ம இந்த குழி போட்டு ஆறு அணிகள், இந்த பக்கம் ஒரு ஆறு அணி, அந்த பக்கம் ஒரு ஆறு அணி, மொத்தம் 12 பேர் இந்த கிட்டி விளையாட்டிலே கலந்து கொள்ளலாம். இந்த கிட்டியை எழுப்பி அடிச்சுட்டா அது கிட்டி பறக்கும். அதை கேட்ச் அப்படின்னு சொல்ல மாட்டான், புட்டான் பிடித்தல்னு அதுக்கு பேர், புட்டான் பிடிப்பான். இந்த இந்த தாண்டும் அந்த கிள்ளியும் கொண்டு வருவதற்கு அவன் நல்லா முயற்சி பண்ணுவான். பெரும்பாலும் வேப்ப மரத்துல கொண்டு வரலாமா, கொய்யா மரத்துல கொண்டு வரலாமா, வேல மரத்துல வெட்டலாமான்னு நீண்ட நாள் அல்ல, ஒரு கொஞ்ச நாள், 10-15 நாள் அந்த கிள்ளியும் தாண்டும் தாங்கும் அளவுக்கான ஒரு மரத்தை கொஞ்சம் ஒரு கிளையை வெட்டி அதை ரெண்டு அவனே செதுக்கி பசங்க செதுக்கிடுவான். செதுக்கி வச்சுட்டு அப்படியே விளையாட்டு. இந்த புட்டா பிடிச்சிட்டு அவன் அவுட் ஆயிடுவான், அந்த அணியிலிருந்து ஒருத்தர் அவுட் ஆயிடுவான். ஆனா எவ்வளவு தூரத்தில் அடிக்கிறாரோ அங்கிருந்து இதை நம்ம அடிச்சா போதும், இந்த இந்த தாண்ட குறுக்க வைக்கணும், இந்த தாண்ட நம்ம குறுக்க வச்சு தாண்டல் அந்த கிள்ளியால அந்த தாண்ட அடிச்சுட்டோம்னால அவுட் ஆயிரும். இதுல நிறைய தோற்று போவோம் நம்ம, நமக்கெல்லாம் தோற்று போனோமே அப்படிங்கறதல்ல. பெரும்பாலும் விளையாட்டிலே வெற்றி தோல்வி என்பதெல்லாம் அடுத்தடுத்த விளையாட்டு தான். நம்ம நமக்கு இந்த விளையாட்டு ஒற்றுமையை ஏற்படுத்திய விளையாட்டு தான். ஆனா இந்த விளையாட்டுக்கு ஒப்பான விளையாட்டாக கிரிக்கெட்டை இன்றைக்கு எல்லா கிராமங்களிலும் விளையாடுகிறார். கிட்டிப்புள் விளையாடுவதை நான் பார்த்ததாக இப்போது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் கிரிக்கெட்டை தூக்கி கொண்டு பசங்க போட்ட கிரிக்கெட்டு தள்ளி தள்ளி நிக்கணும். யாரும் ஒன்றோடு ஒன்று உரசவே கூடாது, யாரையும் தழுவக்கூடாது. அது 10-11 பேர் சேர்ந்து தனியாக விலகி தூரம் தூரம் நிக்க வேண்டும். நெகிழியான நிறைய பொருள்கள் அதில் இருக்கு, பந்து தொடங்கி அந்த காலில் மாற்ற பேடு, அது இதுன்னு நிறைய நெகிழி குப்பைகளை போட்டுருவோம். நிறைய பாட்டில் தண்ணி கொண்டு போய் அங்கே வச்சு அதையெல்லாம் போட்டுருவோம். இப்போ இந்த கிரிக்கெட் விளையாட்டு உலகம் முழுக்கம் கூட ஏன் நம்ம வந்து பெரும்பாலும் விளையாட்டை கொண்டு போய் உலகம் முழுக்க சேர்த்தினோம் என்றால், விளையாட்டு எல்லாருக்கும் பொதுவானது, ஒரு விளையாட்டு ஒரு மண்ணின் கலாச்சார அடையாளம். ஆகவே இந்த மக்களின் ஒற்றுமைக்காக, அதுவும் உலக மக்களினுடைய ஒற்றுமைக்காகத்தான் நம்ம போட்டி எல்லாம் வச்ச விளையாட்டு போட்டி. அது இந்த ஒலிம்பிக் போட்டி, மத்திய ஒரு ஆசியாவில் ஒரு சின்ன போட்டி அப்படின்னு நம்ம வச்சோம். ஒலிம்பிக் போட்டி என்றால் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா விளையாட்டும் அங்க பார்க்கலாம், எல்லா விளையாட்டும் கலந்துக்கலாம், எல்லா மக்களும் ஒற்றுமையா இருக்கலாம்னு வச்சோம். இந்த கிரிக்கெட் விளையாட்டு அப்படி இருக்கிறதா என்று நீங்கள் கட்டாயம் நான் பேசி முடித்த பிறகு சொல்ல வேண்டும். கிரிக்கெட் விளையாட்டு, அதுவும் இந்த இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டா, ஏதோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடப்பதை போல நம்ம ஆட்கள் உட்கார்ந்து டிவியில பார்க்கலாம். சூதாட்டம் பயங்கரமா, இந்த அணி ஜெயிக்கும், இந்தியா ஜெயிக்கும், இந்தியா தோக்கும்னு சூதாட்டம் செய்கிறான், வஞ்சமாக பார்க்கிறான், பகையுணர்ச்சியோடு பார்க்கிறான்.
ஆக கிட்டிப்புள் விளையாட்டுக்கும் கிரிக்கெட் விளையாட்டுக்கும் மாறி ஒரு 50 ஆண்டு காலத்து அந்த விளையாட்டு வரலாறு, ஒரு விளையாட்டு எவ்வளவு வண்ணமாக இருக்கிறது, ஒரு விளையாட்டு எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறது என்பதை பார்த்தால்தான் நீங்கள் எந்த விளையாட்டை விளையாட வேண்டும், எந்த விளையாட்டை விளையாடக்கூடாது என்பதையும் உங்களுக்கு ஈஸியா தெரியும். இது ஒரு யுத்தம் போல் நடத்துகிறார்கள். அந்த கிரிக்கெட் முடிஞ்ச பிறகு பார்த்தா பெரிய குப்பை மேடாகத்தான் அது இருக்கு. நீங்க இனி இதுவரைக்கும் வீர விளையாட்டுகளை கூட பேசலாம், இனி ரொம்ப அம்மாவும் குழந்தையும் விளையாடுகிற விளையாட்டை பேசாமல் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. நான் ஏன் அதை அவ்வளவு ரசிச்சு சுலாகிச்சு சொல்றேன்னா, உலகில் வேறெங்கும் குழந்தையும் அம்மாவும் சேர்ந்து விளையாடுகிற ஒரு விளையாட்டு உலகில் வேறெங்கும் இல்லை. எவ்வளவு பெருமை! நீங்க கும்மாயம் கும்மாயம்னு இருக்கு ஒரு விளையாட்டு. சரி, கும்மாயம் என்றால் என்ன? கும்மாயத்தை தெரிஞ்சுக்கலாமே, இந்த வார்த்தையே எங்களுக்கு புரியலையா? கும்மாயம்னா அது ஒரு தொன்மையான உணவு வகை. குறிப்பாக முல்லை நிலம்னு ஒரு நிலம் இருந்துச்சு நமக்கு. அந்த முல்லை நிலத்திலே காடும் காடு சார்ந்த வாழ்க்கையும் இருந்துச்சு. அப்போ இந்த கும்மாயம் என்பது ஒரு உணவின் வகை. என்ன உணவு வகைனா, முழுக்க வரகு அரிசியும் அவரப்பருப்பு ஒன்னா போட்டு செய்யறது. அரிசி பருப்பு நம்ம ஆக்கிரமல்ல, அதுவேதான். ஒரு 7-8000 ஆண்டுகளுக்கு முன்பு, 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 7-8000 ஆண்டுகளுக்கு முன்பு வரகு அரிசியும் அவரப்பருப்பையும் ஒன்னா போட்டு ஆக்கிட்டானா அது கும்மாயம். அதுவே மருந்த நிலத்துல பாசி பயிரையும் வேக வச்சு அதை ஆட்டி பாசி பயிரும் கருப்பட்டியும் சேர்த்திட்டானா கும்மாயம். கொங்கு வட்டார வழக்கிலே கும்மாயம் என்றால் மத்துன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம அம்மா முதல் சாப்பாடு போடுறதுக்கு குண்டாவில சாப்பாடு போடு, ஒரு வயது குழந்தை தான் இருக்கும், அதை தூக்கி கொண்டு வெளியே வருவா இடுப்புழு காரக வைத்து. இன்னைக்கெல்லாம் இந்த ஊட்டுதல், உணவு ஊட்டுதல் என்கிற விஷயமே இப்ப இல்லை. அந்த குழந்தையை, ஒரு வயது குழந்தையை எப்படியும் சாப்பாடு ஊட்டுவதற்கு கொஞ்சம் வெளியே கொண்டு வந்துருவான். நம்ம என்ன சாப்பிடுவான்னு முதல் சொல்லி கொடுப்பான். ஒரு வயது குழந்தைக்கு நாம் குறிப்பாக தமிழர்கள் எந்த வகையான உணவை சாப்பிடுகிறோம் சொல்லுவதற்கு அந்த குழந்தையின் கட்டை விரலை பிடித்து சொல்லுவாள், இது சோறு சோறுங்குது, இது குழம்பு குழம்புங்குது, பக்கத்தில் இருக்கிற ஆக்காட்டி விரல் குழம்பு குழம்புங்குது, அடுத்து ரசம் ரசங்குது, அடுத்து காய் காயுங்குது, இந்த சுண்டு விரல் மோர் மோருங்குது. இந்த 5 வகையான சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம். கொஞ்சம் காய் வச்சுக்கிறோம், ரசம் வச்சுக்கிறோமோ, மோறு வச்சுக்கிறோம், சோறு வச்சுக்கிறோம்னு குழந்தைக்கு தன்னுடைய உணவை சொல்லுகிறாள். அப்போ மொழியை ஊட்டுகிறாள், பாடலை ஊட்டுகிறாள். எத்தனை ஊற்றாமல் பாருங்க ஒரு சின்ன குழந்தை, அதையே எல்லாம் ஒன்னா போட்டு கும்மாயம் கும்மாயம் கும்மாயம். அந்த குழந்தையினுடைய உள்ளங்கையை வைத்து, இவள் இந்த முழங்கையை வைத்து அப்படி கும்மாயம் 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 சொல்ல ஒன்னா போட்டு செஞ்சு அம்மாவுக்கு ஒரு வாயி. நீங்க அதெல்லாம் கேட்கணும், சினிமாவிலேயாவது கேட்டால் போக பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அம்மாவுக்கு ஒருவாய் என்பாள். எதுக்கு அம்மாவுக்கு ஒருவாய்? அந்த சாப்பாட்டில் உப்பு இருக்கிறதா, அந்த சாப்பாட்டிலே காரம் இருக்கிறதா என்றுதான். அந்த உப்பும் காரமும் சரியாக இருக்கும் பட்சத்தில் அம்மாவுக்கு ஒருவாயி. கூடையே நிக்கிறான் பாரு அண்ணன், அவனுக்கு ஒருவாயி. கூடையே நாய் நிக்கும், நாய்க்கு ஒருவாயே கொடுத்தாச்சு. நிலாவுக்கு ஒருவாயி, பகல்ல நிலா தெரியாது ஆனாலும் நிலாவுக்கு ஒருவாய் கொடுக்க வேண்டும். ஒருவாய் அதுக்கும் கொடுத்தாச்சு. இப்ப கொஞ்சம் எல்லாம் செல்லாம் சாப்பிட்டாச்சு. அது அம்மா சாப்பிட்டாச்சு, அண்ணன் சாப்பிட்டாச்சு, நாய் சாப்பிட்டாச்சு, நிலா சாப்பிட்டாச்சு. தூக்கி அப்படி ஒரு கவலத்தை தூக்கி எறிந்து விட்டு, இனி கொஞ்சம் சாப்பாடு மிச்சம் இருக்கு, கொஞ்சம் மீதி கழுவி கழுவி காக்காய் கொத்து. நண்பர்களே, நீங்கள் இது வெறும் இந்த கும்மாயம் விளையாட்டு அல்ல, ஒரு வாழ்வின் பண்பாடு. ஒரு பிடிக்கு அரிசியில், கைப்பிடி அரிசியில் நாம் வெறும் நாம் செய்கிற சாப்பாடு நமக்கானது மட்டுமல்ல, அது இவர்களுக்கும் சேர்ந்ததுதான். காக்கைக்கு சேர்ந்தது, எறும்புக்கு சேர்ந்தது, நாய்க்கு சேர்ந்தது என்று எல்லாவற்றுக்கும் சாப்பாடு ஓடுது. நம்மோடு வாழுகிற பல்லுயிர்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுகிற ஒரு பண்பாட்டு அறத்தினுடைய வெளிப்பாடுதான் கும்மாயம். அதை யாருக்கு சொல்லிக் கொடுக்கிறோம்? குழந்தைக்கு சாப்பிடுகிறவோடு சொல்லித் தருகிறோம். வெறும் சாப்பாடு மட்டும் நீ சாப்பிட்டு விடாதே, மொழியை பண்பாட்டை அறத்தையும் சேர்ந்து செரிமானம் செய்து கொள் என்று நாம ஊட்டி இருக்கிறோம். அதுவும் நிலாவை பார்த்து ஊட்டுகிறாள் ஒரு தாய்.
எப்படி ஊட்டுவான்னா, அந்த நீ அண்ணாந்து நிலாவை பார்த்து ஊட்டினானா, இந்த குழந்தை அண்ணாந்து பாக்குற போது குழந்தையினுடைய உணவு குழல் அப்படி கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கும். சாப்பாடு வச்சா குழந்தை உள்ள முழுந்து அந்த சாப்பாடு இறைப்பையில போய் சேரும். இன்னைக்கு சாப்பாடு கொடுக்கிறவர்கள் நான் நிறைய கவனிக்கிறேன், தாய்மார்களை ஒரு செல்போன் ஒண்ணு கையில வச்சு அதுல சில பாடல போட்டு கையில கொடுத்துருவோம். அந்த குழந்தை அதை அந்த பாட்டு பார்த்துட்டே இருக்கும். அப்படி கீழே உமிஞ்சு பார்த்துட்டே இருக்கு, அது சாப்பிடுதா சாப்பிடலையான்னு தெரியாது, அது வாயில சாப்பிடுதா மூக்குல சாப்பிடுதா தெரியாது. உணவு ஊட்டுதல் நம்மிடத்தில் இல்லை. உணவு ஊட்டுதல் என்பது உணர்வு ஊட்டுதல் என்று பெயர். ஒரு தாய்மையின் அடையாளம் உணர்வையும் உணவையும் ஊட்டுதல் தான். ஆக உணவு ஊட்டுதலை கட்டாயம் தாய்மார்கள் செய்ய வேண்டும் என்பது இந்த கும்மாயம் நமக்கு சொல்லுகிற செய்தி. நீங்கள் கும்மாயத்தை சொல்லிவிட்டு நிலாச்சோரை சொல்லாமல் போய்விடவே முடியாது என்றார். ஏன்னா நிலாச்சோறு என்பது அது ஒரு பெரிய பண்பாட்டு அடையாளம். இந்த இப்பதான் பார்க்கிற இந்த படத்தை புகைப்படத்தை இது அதுவும் இந்த வாரத்தில் எடுத்த, பெரும்பாலும் சித்திரை மாதத்தில் இந்த சித்திரை பௌர்ணமியில் தான் நாங்கள் ஒரு 10 நாள் விழாக்கள் வைப்போம். யாரோ சென்னையில் ஒரு எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுகிற இந்த ஒரு இதை பார்ப்பதே மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்படி ஒரு குடும்பம் உட்கார்ந்து சாப்பிடுகிற, உறவுகள் உட்கார்ந்து சாப்பிடுகிற, தோழமைகள் உட்கார்ந்து சாப்பிடுகிற ஒரு அழகே தனி அழகு. இருப்பதை பகிர்ந்து சாப்பிடுகிற அழகு, அதுதான் நிலாச்சோறு 10 நாள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான சாப்பாட்டை கொண்டு போய் நிலா பிள்ளைக்கு வைக்க வேண்டும். 5:30 மணிக்கு எல்லா வீட்டில இருந்தும் சாப்பாடு, ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடு, விதவிதமான சாப்பாடு அம்மாக்கள் செய்து தர அந்த கிண்ணியில் போட்டுக்கொண்டு அந்த ஊருக்குள் இருக்கிற ஒரு பெரிய வீடு, அந்த ஊருக்குள் ஓட வேண்டியதில்லை, அந்த வீதியில் இருக்கிற ஒரு பெரிய வீட்டில். ஏன்னா எல்லாம் சுத்தி எல்லாம் உட்கார்ந்து இப்படி ஒற்றுமையாக உட்கார்ந்து சாப்பிடுவதற்கான அந்த வாசல் இருக்கிற ஒரு வீட்டில் கொண்டு போய் சாப்பாட்டை எல்லாம் வச்சிருவோம். பெரியவங்க எல்லாம் சாப்பாடு வாங்கி வாங்கி மட்டமா வச்சிருவாங்க. அப்ப சாணி உரண்டையில ஒரு பிள்ளையார் குடிச்சு நடுவுல வச்சு இந்த சாப்பாடு சுத்தி வச்சிருவாங்க. நிலா வர்ற வரைக்கும் பெண்கள் எல்லாம் கும்மி அடிச்சிருப்பாங்க. கும்மி அடிச்சு அவங்க பாட்டு பெண்கள் பாடிட்டு இருப்பாங்க. இந்த சின்ன சிறுவண்டுகள், நாங்க சின்ன சிறுவர்கள் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச விளையாட்டெல்லாம் விளையாடுவோம். ஒரு 8:30 மணி இருக்கு, நல்லா பசிச்சிரும். பசிக்கும் போது நிலா வரும். நிலா வந்ததும் எல்லாம் கூப்பிடுவாங்க. வந்து எல்லாத்துக்கும் ஆளு கொஞ்சம் தான், நிலா நீ சாப்பிடு, நிலா நீ சாப்பிடுன்னு எல்லாம் நிலாவுக்கு ஊட்டுவோம். நிலாவுக்கு தெரியும் எங்களுக்கு, நிலா ஒருபோதும் மறைவதும் இல்லை, அது தேய்வதும் இல்லை என்று எல்லா அறிவியலும் தெரிந்தாலும், நீங்கள் திங்களை போற்றுகிற ஒரு பரம்பரையும் தமிழ் இருக்கிறது என்பதை தயவு செய்து மறந்து விடாது. ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், நாம் சூரியனை வணங்கினோம். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும், நாம் குறிப்பாக மலையை வணங்கினோம். அதுபோல திங்களையும் வணங்குவதற்கு தான் இந்த 10 நாள் வேலை. இப்போ இந்த 8 நாள் சாப்பிட்டுரு, நிலா புள்ள சாப்பிட்டு வயிறு கட்டிக்கும். அதனால ஒரு நாள் பூண்டு ரசம் வைக்கணும், பூண்டு ரசம் வச்சு ஒரு நாள் சாப்பாடு கொடுக்கணும் நிலா பிள்ளைக்கு. 10 நாள் நிலா பிள்ளைக்கு கொடுக்கும்போது பல நாட்கள் சில குழந்தைகள் வெறும் பாத்திரங்களை கொண்டு வருவார்கள். நண்பர்களே, நாம் இன்றைக்கு பேசுவது வெறும் ஒரு சாதாரண விளையாட்டு அல்ல. ஹலோ ஹலோ ஐயா, கேக்குதா? கேக்குது ஐயா. இப்ப நான் பேசுறது கேட்டுச்சா? இடையில இதுவரை கேட்டு இருந்துச்சு, நடுவில் ஏதோ இருந்துச்சு, இப்ப பேசலாங்க ஐயா? இப்ப இப்ப பேசாது, இப்ப முடிய போகுது, முடிய போகுது, இப்ப முடிய போகுது ஐயா. இப்ப இந்த 10 நாள் பண்ணி இந்த பிள்ளையாரை எல்லாம் கொண்டு போய் நீரில் கொண்டு கொஞ்சம் சேர்த்தணும். நீங்க அன்னைக்கு தண்ணிக்கு நம்ம கொடுத்தது என்னன்னா சாணத்தை கொடுத்தோம். தண்ணி அன்னைக்கு நஞ்ச ஆகல. அப்புறம் வெறும் கிண்ணத்தை கொண்டு வந்த குழந்தைகளுக்கு இன்னொரு கிண்ணத்திலிருந்து சோறு கொடுத்தோம். அப்ப சாப்பாடு இருப்பவர்கள் இல்லாதவருக்கு கொடுத்தோம். அதுதான் நம்மளுடைய பண்பாடு. இந்த ஒன்று சேர்ந்து சாப்பிடுவது, ஒட்டுக்கா உட்கார்ந்து சாப்பிடுவது என்பதெல்லாம் நம் வாழ்வில் நம்ம கொடுக்கறது. அதுவும் பெரியவர்கள் யாரு சாப்பாடு கொண்டு வரலைன்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த வெறும் போசியை வைத்து விட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வந்தீங்கன்னா அதுல சாப்பாடு இருக்கு, அது இன்னொருத்தருந்து சாப்பாடு பங்கி அந்த 10 நாளும் பௌர்ணமி குறிப்பாக நிலவை வழிபடுவதோடு சேர்ந்து நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒருவரோடு ஒருவர் இருக்கிற உணவை பங்கிட்டு கொள்ள வேண்டும்.
என்பது போன்றிருக்கிற அறம் சார்ந்த விளையாட்டுக்கள், வீரம் சார்ந்த விளையாட்டுக்கள், அதுவோ தனிநபர் சார்ந்த விளையாட்டு. நீங்க ஒரு சிங்கிளால் விளையாடலாம். நீங்க விளையாண்டிருக்கீங்க எனக்கு தெரியல, தட்டாமலைன்னு ஒரு விளையாட்டு இருக்கு. அது இந்த ஆடி மாசத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த கோடையினுடைய முதுவேனில் காலத்துல மழையும் வரும் சூரியனும் தெரியும். அப்ப காக்காய்க்கு நரிக்கும் கல்யாணம் நடக்கிறதா நாங்க முடிவு பண்ணிட்டு காக்காய்க்கு நரிக்கும் கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லி ஒரு தனி ஆளு, சிங்கிள் மேன். அப்படி விளையாடலாம், வேற எங்கு அப்படி ஒரு விளையாட்டு வேறொரு மண்ணில் இல்லை. அது தட்டாமலை என்று தனக்குத்தானே சுத்தி கொண்டு அப்படியே படுத்துக்கிறது கீழே. இப்ப எல்லாமே சுத்து, நீங்க கீழே படுத்துட்டீங்கன்னா பூமி சுத்தும், சூரியன் சுத்தும், நிலா சுத்தும். அப்ப தன்னைத்தானே சுற்றி கொள்ளுகிற அந்த பூமி ஒருபோதும் பைத்தியம் இல்லை. அதுபோல தட்டாமலை ஆடுகிற எவரும் பைத்தியம் இல்லை. அவை பூமி சுற்றுகிறது. பூமியை யாரு சுற்றுகிறது? நிலவு சுற்றுகிறது. பூமியும் நிலவும் சூரியனை சுற்றுகிறது என்று தட்டாமலை விளையாடி அந்த இதில் நம்ம ஏற்கனவே சேதியை தெரிந்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய விளையாட்டில் வரலாறு இருக்கிறது, உடல் பயிற்சி இருக்கிறது, இன்னும் அந்த பெரும்பாலும் வாழ்க்கை இருக்கிறது. மரபு சார்ந்த விளையாட்டை நம் குழந்தைக்கு கற்றுத்தருவதன் மூலம் ஒரு பாரம்பரியமான வாழ்க்கை பண்பாட்டையும் அவர்களுக்கு சேர்ந்து கற்றுக் கொடுக்கிறோம் என்பதையும் உணர்ந்து நம் குழந்தைகளுக்கு மரபு சார்ந்த விளையாட்டை ஒரு ரெண்டு விளையாட்டையாவது கற்றுக் கொடுங்கள். இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமானது, உடல் நலம் சம்பந்தமானது. இன்றைக்கு இருக்கிற எல்லா பொருள்களும், குறிப்பாக குழந்தைகளுக்கு நீங்கள் வாங்கி குவித்திருக்கிற எல்லா பொருளும் நெகிழி பொருள்கள். அவையெல்லாம் வாயில் வைத்தாலே அதன் நஞ்சு உள்ளே போய்விடும். அன்னைக்கெல்லாம் எங்களுக்கு விளையாட கொடுத்த ஒரு பொருள் மரப்பாச்சி. மரப்பாச்சியை வாயில் வைத்தால் அந்த மரத்திலிருந்து சாறு உள்ளே போய், இவ்வளவு மரப்பாச்சியை வாயில் வைத்தால் அந்த சாறு உள்ள போய் நமக்கு நோயை குணமாக்கியது, நமக்கு நோயை உண்டாக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு எல்லா குழந்தைகளுக்கும் ஆன்லைன்ல புக் பண்ணி நீங்க ஏராளமான பொம்மைகளை வாங்கி குவிக்கிறீர்கள். அவ்வளவு நெகிழி கழிவில் செய்கிற குப்பைகள், அவை முழுக்க ரசாயனங்கள், அவை முழுக்க நஞ்சானவை. அப்படியான பொம்மைகளை குழந்தைகளுக்கு வாங்கி தர வேண்டாம், தர வேண்டாம், தர வேண்டாம் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா, ரொம்ப அழகாக. ஒரு ஆமா, ஒரு மணி நேரம் நாம மரபு சார்ந்த விளையாட்டை பேசி இருக்கிறோம். ரொம்ப நன்றி ஐயா. ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்க. இது ஒண்ணு சொல்லிருங்க, கலந்துரையாடல் இருந்தவங்களுக்கு ஐயாவோட சில்லுக்கோடு புத்தகம் பற்றி ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்லிடுறேன். இந்த விளையாட்டு விளையாடலாம், அதை பத்தின அருமையான தகவல்களோட எப்படி அதுக்கான விதிமுறைகள் இருக்கு என்பதை வந்து ரொம்ப தெளிவா ஒரு 20-25 விளையாட்டுக்கு சிலுக்கூட இந்த ஒரு சிறிய புத்தகத்தின் மூலமா கோவிந்த சிவசங்கர் எழுதியிருக்கிறார். தற்போது கேள்வி பதில்கள் ஏதாவது வேணும்னா ஒரு 15 நிமிஷம் வச்சுக்கலாம்.